ஒன்று சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 7 அதிகாரத்தினுடைய 12 வசனமும் 13 வசனமும். 1 சாமுவேல் 7 அதிகாரம் அதனுடைய 12 13 வசனங்களை ஒன்று வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான் அடுத்து இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பெலிஸ்தியர் தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த வசனத்தின் மேல உங்க கையை வச்சு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிருங்க. ஐயா இயேசுப்பா என் கூட பேசுங்க. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலங்களில் இஸ்ரவேலுக்கு எபினேசராக இருந்தார். சொல்லுங்க அந்த வார்த்தைய ஒருமுறை கூட சொல்லுங்க. இந்த இடத்தில் நான் கவனித்த பொழுது அந்த ஜனங்களுக்கு அவர் எபினேசராக இருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டார்கள். புரியுதாம்மா? ஆண்டவர் நமக்கு எபினேசராக, கர்த்தர் நமக்கு எபினேசராக இருந்தால் தைரியமாய் நீங்கள் விசுவாசித்து கொள்ளுங்கள். சத்துருவுக்கு தாழ்வு உண்டாகும். என் கூட எபினேசர் இருந்தால் சத்துருவுக்கு என்ன உண்டாகுமாம்? அவர்கள் என்ன செய்தார்கள்? தாழ்த்தப்பட்டார்கள். எனக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் செயல்பட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக பாடல் பாடும் பொழுது சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எபினேசராக இருக்கணும். நம்ம பாடல் பாடும் பொழுது நம்ம சொல்லுவோம் அவர் எபினேசராக இருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது சாமுவேலின் நாட்களில் அவர் எபினேசராக இருந்திருக்கிறார், அதுவரையிலும் இருந்திருக்கிறார், அதற்கு பின்பும் இருந்திருக்கிறார். இந்த நாளில் பகல் பொழுதில் சொல்லுகிறேன், நம்முடைய நல்ல தெய்வம் என் அன்பு பிள்ளைகளுக்கு எபினேசராக இருப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவர் எனக்கு எபினேசராக இருக்கணும்னு? ஒரு வார்த்தை உங்கள் வலதுகரை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு எபினேசராக இருக்கணும். சொல்லுங்க, எபினேசராக இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எபினேசராக இருந்தா ஆண்டவரே நான் சத்துருவுக்கு முன்னால், மனிதர்களுக்கு முன்னால், தீங்கு செய்கிறவனுக்கு முன்னால் நான் தலை குனிய வேண்டியது வராது, வெட்கப்பட வேண்டியது வராது. இப்போ 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே அப்பா எபினேசராக இருக்க. அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, எப்படி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்படி தானே இருக்குது? அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம மனம் திறந்து சந்தோஷமாக சொல்லுங்கள், இயேசுப்பா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் எபினேசராக இருப்பார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் எபினேசராக இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை தருவார். ஆனால் நம்ம படிச்சிட்ருக்கிற பகுதி என்ன அப்படின்னா, எப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எபினேசராக இருந்தார். எபினேசரே ஆராதனை என்று பாட்டு பாடின உடனே அவர்களுக்கு எபினேசராக இல்லை.
எப்போ இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எபினேசராக இருந்தார்? கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரத்திலே நம்ம ஒரு காரியத்தை படித்தோம்ல, எப்போ அவர்களுக்கு எபினேசராக இருந்தாராம். அந்த 7 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஐ மீன் 2 வசனத்தினுடைய கடைசி வரியை பாருங்கள், கடைசி வரியை பாருங்கள். பைபிள் சொல்லுது, கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் தேவ மகிமை இவங்களை விட்டு போயிட்டு, தேவ கிருபை இவங்களை விட்டு போயிட்டு, ஆனால் போனால் போட்டு உலகத்தானா வாழலான்னு நினைக்காம தேவனுக்கடுத்த ஆர்வம், ரட்சிப்பிற்கடுத்த ஆர்வம், தெய்வீகத்திற்கடுத்த ஆர்வம். தேவனை நினைத்து என்ன செய்தார்களாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு நிறைய பேருடைய புலம்புதல் என்ன? படிப்பை நினைச்சு புலம்புதல், வேலையை நினைச்சு புலம்புதல், பொருளாதாரத்தை நினைத்து புலம்புதல், குடும்பத்தை நினைத்து புலம்புதல். ஆனால் இவர்களுடைய புலம்புதல் என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கணுமே, என் பிள்ளைகளோட தெய்வம் இருக்கணுமே, என் பிள்ளைகளை தெய்வம் நடத்தணுமே, என் குடும்பத்துக்கு தெய்வம் நல்லவராக இருக்கணுமே, என் தெய்வம் என்னை விட்டு விலகிவிடக்கூடாதே, மறிக்கிற காலம் வரைக்கும் தெய்வத்துக்காக நான் வாழணுமே. இந்த புலம்புதல் இருந்துச்சா? இன்னைக்கு மக்களை ஒன்று நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்கள் ஜப குறிப்பில் அநேகர் இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா 90% ஜப குறிப்பும் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது தேவை, இது தேவை, அப்படித்தான் இருக்குது. ஏதோ ஒரு 5% என்ன இருக்குது? ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஆனால் யாருக்கு கர்த்தர் எபினேசராக இருக்கான் தெரியுமா? இந்த உலகத்தின் தேவையை விட ஆண்டவரே உங்களுக்கு தேவையாக இருப்பார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு எபினேசராக இருப்பார். அல்லேலூயா. நான் ஒரு முறை உங்களுக்கு சமீப நாட்களில் சொல்லிக் கொடுத்தேன், ஆண்டவருக்கு கையில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. நம்ம ஆண்டவரிடத்தில் போய் சொல்கிறோம், எனக்கு இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆண்டவரும் கொடுத்துட்றார். அதே நேரத்தில் இன்னொருத்தர் வரார் அவருக்கு கையில் நிறைய. இப்போ பாஸ்டர் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பாஸ்டர் கையில் இது ஆண்டவர்னு வைங்களேன், வாங்க வாங்க, அவர் தெளிவாக இருக்கார். அப்போ பாருங்கள், இது ஒரு இவர் ஆண்டவர்னு வச்சுருங்களேன். கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தாலும் அப்படி தான், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருகார்ல, கத்திரி சோத்திரம், ரைட். இப்போ இவர் கையில் இது ஆண்டவர். இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் இல்லை, ஆலயத்துக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை போய் எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, இடுப்பு வலி, எனக்கு கொஞ்சம் சுகத்தை தாருங்கன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது சுகம் வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வாரத்தில் லோன் வேறு கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் அது வழியாவது ஒன்று செய்திங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்குன்னு சொன்னோடனே ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தாச்சு? வாங்கிட்டு வந்தாச்சா, ரைட். இப்போ மறுபடியும் புதன்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கு போகிறேன். நான் போகும்பொழுது வாங்கிறதுக்கு தானே போகிறேன், இவங்க இல்லையா, வாங்கிறதுக்கு போகிறேன். இப்போ வெள்ளி இப்போ புதன்கிழமை போய், ஆண்டவரே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்பா, கரண்ட் பணம் வேற கட்ட வேண்டியிருக்கு, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வாங்கிட்டு வரேன். நீங்கள் நல்லா கவனிக்க, யாருக்கு கர்த்தர் எபினேசராக இருப்பார்? வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வார், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வார். அப்போ ஒரு தேவையோட வார், ஒரு தேவையோட வார். அவரிடத்துலேருந்து என்ன செய்கிறேன்? வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நன்மை குறைவதே இல்லை, தந்துட்டே இருக்கார். நான் சொல்லது புரியுதா இல்லையா? அதான், அது தந்துட்டே இருக்கார். ஆனால் உங்களுக்கு அவர், இது எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை பண்ணுறவராக இருக்கார், என் கஷ்டத்தை மாத்துறவராக இருக்கார், அது நல்லதுதான். ஆனால் அவர் எபினேசராக இருக்கணும்னா இதல்ல பட்டேன் என்ன செய்யணும்? அவர் கையில் எல்லாம் இருக்குது, அவர் கையில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்குது, பணம் தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்குது, சொத்து தேவை இருக்குது, சுகம் தேவை இருக்குது. ஆனால் அவரிடத்தில் இருப்பதல்ல உங்கள் தேவை. நம்முடைய மிகப்பெரிய தேவை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், அவரிடத்தில் எல்லாமே இருக்குது. அதான் அந்த ஜனங்கள் செய்தாங்க, கர்த்தரை நினைத்து புலம்பினார்கள். ஆண்டவரே உம்மிடத்தில் இருப்பதல்ல என் தேவை, என் வாழ்க்கையில் நீர் இருப்பது தான் என் தேவை. அல்லேலூயா. இவங்களுக்கு தான் பிரதர் அவர் எபினேசராக இருப்பார். நான் வெள்ளிக்கிழமை போகிறேன், சுகத்தை வாங்கிட்டு வரேன்.
ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், உதவியை வாங்கிட்டு வாரேன். செவ்வாய்க்கிழமை மறுபடியும் போகிறேன், உதவியை வாங்கிட்டு வாரேன். மறிக்கிறது வரைக்கும் அவர் எனக்கு தேவைகளை சந்திக்கிற ஒருவராக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அவர் என் தேவையாய் மாறுவாரோ? ஆமென். அவர் என் தேவையை சந்திக்கிறவராய் அல்ல, அவர்தான் இனி என் தேவை. நீர் ஏன் வாழ்க்கையில் வாங்கப்பா? உங்கள் கிருபை என் குடும்பத்தில் இருக்கட்டும். நீர் தான் எங்கள் வீட்டுக்கு வேணும். என் வாழ்க்கைக்கு நீர் தான் வேணும். அவரிடத்தில் இருப்பதல்ல உங்கள் தேவை, அவரே உங்களுக்கு தேவையாக இருந்தார். அவர் உங்களுக்கு எபெனேசராக இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பேட்டர்ல நீங்க இருந்தா உங்களை மாத்திக்குங்க, உங்களை மாத்திக்குங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சர்ச், சனிக்கிழமை ஒரு சர்ச், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச், அடுத்த புதன்கிழமை ஒரு சர்ச், முத சனிக்கிழமை ஒரு இடம், ரெண்டாம் சனிக்கிழமை, இப்படி ஓடி ஓடி இடுப்பெலும்பு தேவையது இல்லாமல் நம்ம விளங்க மாட்டோம். அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அவரிடத்தில் உள்ளதை அல்ல, அவரே நம்முடைய தேவையாயிருக்கணும். இன்னைக்கு பகல் வேளை யாருக்கு அவர் எபெனேசராக இருப்பார்? பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க, நம்ம அதை செய்யக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க, நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது. நம்முடைய தேவை என்ன தெரியுமா? நீரே என் தேவை ஆண்டவரே. ஜெயிச்சது யார் தெரியுமா? இந்த பேட்டர்னை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தின வந்தா. ஆமாம் ஐயா, இன்றைக்கு பகல் வேளை இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க மக்களே, நீ என்ன தேவையோடு வந்தாலும் சரி, நீ கடையில் இருக்கிறத தேட வந்திருக்க. ஆவியானவர் சொல்கிறார், கடையை தாரம்டா கொண்டு போகணும். நீங்கள் கடையில் இருக்கிறத தேட வந்திருக்கிறீங்க. இங்கே ஆவியானவர் சொல்லுகிற கடையில் இருக்கிறத தேடாத, நீ கடையே கொண்டு போ. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருந்தும் கிறிஸ்துவ நேசிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாதுயா, இருக்கக்கூடாது. உனக்கு இந்த உலகம் அல்ல தேவை, இந்த உலகத்தை உண்டாக்கினவர் தான் தேவை. ஆமாம், நீ அதை மட்டும் செய், உன் வாழ்க்கையை உன்னாலேயே நம்ப முடியாது, உன்னாலேயே நம்ப முடியாது. உனக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் வேணும், ஆண்டவர் மட்டும் வேணாம். சரிதானே? நிறைய பேர் அப்படி தான் ஐயா இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கிற சுகம் வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், செல்வம் வேணும், சிறந்தது எல்லாமே வேணும், ஆண்டவர் மட்டும் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னால் எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய, ஆமாம், ஒன்றும் செய்ய முடியாது. கையில் மைக் இருக்கு, உங்களை அடிக்கடி சொல்லுவேன், ஆ 56,000 ரூபாய் மைக்கு, 50 ரூபாய்க்கு பேட்டரி இல்லைன்னா, 50 ரூபாய்க்கு பேட்டரி இல்லைன்னா குப்பையில் தான் போடணும், குப்பையில் தான் போடணும். 500,000 ரூபாய்க்கு சம்சு, கரண்ட் இல்லைன்னா குப்பையில் தான் போடணும். இப்போ தெரியுதா உன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்து ஏன் உன்னால் வாழ முடியலன்னு? தெரியுதாடா, இப்போ தெரியுதா உனக்கு? படிப்புக்கு படிப்பு இருக்குது, அந்தஸ்துக்கு அந்தஸ்து இருக்குது, நண்பர்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க, செல்வத்துக்கு செல்வம் எல்லாமே இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. ஏன் தெரியுமா? அவர் கையில் இருந்தது உனக்கிட்ட இருக்கு, அவர் மட்டும் உன் கூட இல்லை. இன்னைக்கு பகல் வேளை ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் ஐம் சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களை, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் கையில் இருக்கிறத விரும்பினேன், என்னால் உங்களை விரும்ப முடியலையப்பா. உங்க கையில் இருக்கிறத விரும்பின உங்களால் உங்களை விரும்ப முடியலையே. ஆனால் இன்னைக்கு பகல் வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், எப்பா எனக்கு நீங்கள் தான் வேணும். ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, இயேசுக்கா வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒரு சோதனை பாடுகளையும் பார்க்க வேணாம். கத்தர் உங்களை பிடிச்சுக்குவார், கைவிடாமல் நடத்துவார், அந்த பிரச்சனையெல்லாம் மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் உங்களுக்கு எபெனேசராக இருப்பார். ஏன் நீங்கள் அவரை பார்த்து என்ன சொன்னீங்க? நீங்கள் போதும் ஆண்டவரே, நல்லவராக இருப்பாருன்னு. நல்லவரா, இனி பாகாலுக்கு பின்னால் போகக்கூடாது,
இனி விக்கிரக ஆராதனைக்கு போகக்கூடாது, இனி பாவம் செய்ய போகக்கூடாது, இனி ஆண்டவர் விரும்பாத எந்த காரியத்துக்கும் போகக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார். ஆசீர்வாதமாக இருப்பீங்க.